காலங்கள் அதுதான் முதல்ல ஆரம்பித்தது. இந்த அடுப்பு தான் வந்து 150 வருடமாக அணையாமல் இருக்கிற ஒரு அடுப்பு. நன்றி. இந்த வெடிப்பு தெரியாது, அதாவது ரெண்டு சங்கிலியை ஜாயின் பண்ண தெரியாது, அதுதான் இதோட சங்கிலியோட மகிமையாக இருக்குது. நீங்கள் எல்லா இடத்துலையுமே அவங்க செக் பண்ண சொன்னால், செக் பண்ணி பார்த்தா அது வந்து அப்படி ஒரு அழகான ஒரு அமைப்பாக இது அமைஞ்சிருக்கு வள்ளலார் பெருமானுடைய ஆசீர்வாதத்தால். இப்போது நம்ம இருக்கிறது வந்து திருச்சபை, அதாவது திருச்சபையும் பொற்சபையும் நம்ம உடம்புல தான் இருக்குது. ஒரு திருச்சபையில் ஒரு மனிதன் திருச்சபையிலேருந்து பொற்சபைக்கு போய் பொற்சபையிலேருந்து ஞான சபைக்கு போகிறது தான் இந்த கோயிலோட விளக்கம். ஆகையால் நம்ம அதை நம்ம புரிஞ்சுப்போம். அப்படியே திரும்பினீங்கன்னா பொற்சபைக்கு தெரியும், அதை இப்போது பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதன் திருச்சபையிலேருந்து பொற்சபைக்கு வருகிற பக்குவம் இது. இந்த பொற்சபைக்குள்ளே வந்துட்டாலே ஞான சபைக்கு போகிற ஒரு அற்புதமான வடிவுகள் கிடச்சிரும். இப்போ நம்ம ஞான சபையை பார்க்கலாம். திருச்சபை இது வலது பக்கம், இடது பக்கம் பொற்சபை. ஸோ திருச்சபையிலேருந்து பொற்சபைக்கு வந்து மனிதன் ஒரு மூவ் ஆகி, அதாவது திருச்சபையிலேருந்து பொற்சபைக்கு வந்து பொற்சபையிலேருந்து நமக்கு ஞான சபை அடையுது. அதில் 7 மாயத்திரைகள் இருக்குது. அந்த மாயத்திரைகளை வந்து விளக்கிறது தான் வந்து இந்த மொத்த கோயிலோட அற்புதமான விஷயமாக இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வருடத்தில் 13 ஜோதி தெரியும், 12 ஜோதி, அரை ஜோதி. தைப்பூச ஜோதி வந்து ஐயா வந்து நம்ம ஒளி உடம்பாக மாறினத நாள் அன்றைக்கி வந்து முழு ஜோதி காட்டுறாங்க. அவ்வளோதான். அப்படி நீங்கள் பார்த்துட்டு இதை இந்த அற்புதமான இடத்தை வந்து நம்மளும் யூஸ் பண்ணி வள்ளலார் பெருமானோட ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஒரு அற்புதமான இடம் தான் எழுவார் மேடை. ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா, அதாவது அமானுஷம்னு நம்ம வந்து நான் ஒரு சேனலில் பேசினேன், ஒரு சேட்டலைட் சேனலில். அமானுஷம்னா இதுதான். அமானுஷம்னா வெறும் தீய சக்திகளை பார்க்குறது அமானுஷம் கிடையாது. அந்த ஒரு இறந்த ஒரு உடலை திருப்பியும் உயிர் கொடுத்து அதை எழுப்புகிற ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்ததுனால இதுக்கு பேர் எழுவார் மேடைன்னு பேர்.